யுஎஸ்ல அலிங்டன் டெக்சாஸ் என்ற ஒரு பிளேஸ்ல ஏடிடி ஸ்டேடியம்ல நடைபெற்ற ஒரு உலக புகழ் பெற்ற மைக் டைசன், எல்லாருக்கும் தெரியும் மைக் டைசன் வெஸ் ஜாக் பால், இவங்க ரெண்டு பேரும் கலந்துகிட்ட ஒரு மேட்ச், ஒரு பாக்ஸிங் மேட்ச் வந்து நவம்பர் 15 வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சேலரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல விற்கப்பட்ட ஒரு டிக்கெட், அந்த மேட்சை பார்க்கறதுக்கு வருவாங்களா, ஸோ அது மேட்சை பார்க்கறதுக்கு விற்கப்பட்ட ஒரு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட்னு ஒரு 17 கோடி ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பெஷல் டிக்கெட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு WWE, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங், குத்துச்சண்டை அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்கு. ஸோ நான் இது வந்து கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்பால், அதுக்கப்புறம் ஒரு சில கேமை தவிர்த்து மற்ற கேம்ஸ் மேலாம் பார்த்ததில்ல, அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் சொல்றத விட பார்த்ததில்ல. ஸோ இதை பத்தி ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இது வந்து தெரியாத ஒரு கண்டென்டா இருக்கு, இது வந்து ரொம்ப ரிஸ்காக இருந்துச்சு. இது வந்து இதை ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள ஒரு மண்டே கோளார் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மைக் டைசன்னா யாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் பால்னா யாரு அப்படின்ட்டு சொல்றதை விட நான் சொன்ன வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன், ஏன்னா அதுதான் எனக்கும் நல்லது. அது தெரியாத ஒரு விஷயத்த நோண்டி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறத விட தெரிஞ்ச ஒரு விஷயத்த கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்றேன். மைக் டைசன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 வந்து மைக் டைசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் பால் வந்து நவம்பர் 15 வந்து அர்லிங்டன் டெக்சாஸ்ல ஏடிடின்ற ஸ்டேடியம்ல வந்து மேட்ச், பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மேட்ச் விளையாடுறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ், குத்துச்சண்டை ஃபேன்ஸ், மைக் டைசன் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஏற்கனவே வந்து மைக் டைசன் வந்து ஒரு கோளாறான ஆளு, வெயிட் வெயிட் மறுக்க முடியாத ஒரு அப்பப்போ ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவர் மேலே புகார் இருக்குது. ஸோ அதனால வந்து அவருக்கும் தனியாக ஏகப்பட்ட ஒரு ஃபேன் பேஸே இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். நான் பார்த்ததில் இதுக்கு முன்னாடி அவரை பற்றி ரிசர்ச் பண்ணதில் பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிற வரவங்களாம் அடிச்சுட்டு வம்பு பண்ணிட்டு ஒரு கிரிமினல் ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்காரு, அவளாக வந்திருக்காரு. அவரை வந்து பார்த்த ஒரு கஷ்டி அமிடோ அப்படின்ற அவரோட பயிற்சியாளர் வந்து அவரை பார்த்து அவரை தத்தெடுத்து அவரை வந்து இந்த பாக்ஸிங்ன்ற ஒரு ப்ராக்டிஸ் பொறுத்து அவரை வந்து ஒரு பாக்ஸராக ஆக்கியிருக்காரு. அதுலேருந்து வெளியே வந்து ஒரு 20 வயசில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத எல்லா அவரோட அவர் கூட போட்டி போட்டால் எல்லா வீரர்களையும் ஒரு அடிச்சு சாய்ச்சிட்டு நம்ம அவங்க அந்த ரேஞ்சுக்கு போவோம், நம்ம ஸ்லாங்கில் வருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேமை பற்றி எவ்வளோ தெரியல, பாக்ஸிங் கேமை பற்றி. ஸோ எல்லாரையும் அடிச்சு சாய்ச்சிட்டு ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து அவர் வராரு, ஒரு வெளியில வராரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு மைக் டைசன்ன்றவர் வந்து ஒரு கருப்பின மக்கள், அமெரிக்காவில் இருந்தா இப்போ கூட போராடிக்கிட்டு இருப்பாங்க கருப்பின மக்கள், அப்புறம் இந்த ஒயிட் ஸ்கின் அப்படின்ட்டு ரெண்டு பாகுபாடு இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் வந்து ஒரு கருப்பின மக்களை சேர்ந்தவர். அந்த டைம்ல வந்து கருப்பின மக்கள் வந்து இந்த ஒரு மணி டிவாலியூஷன், அப்புறம் கருப்பின மக்களுக்கு எதிராக ரூல்ஸ் கொடுக்கப்படுது அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கைன் போதைப் பொருள், அதுக்கு ரிலேட்டடாக வந்து கருப்பின மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் வந்து முழுக்க வந்து இந்த ஒரு பாக்ஸிங்கில் ஈடுபாடு பண்ணி அவர் வந்து வெளியில் வரார், ஒரு பெரிய ஒரு சாம்பியனாக வெளியில் வரார். அமெரிக்காவில் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பேஸ்பாலாக இருந்தாலும் ஒரு பாக்ஸிங்கிற ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி இடம் வந்து அமெரிக்காவில் வந்து எப்பயுமே உண்டு பாக்ஸிங்க்கு. டைம் போக போக அவரை தத்தெடுத்து வளர்த்த அவரோட பயிற்சியாளரை வந்து விட்டு வெளியே வர்றாரு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவரோட ட்ரைனர் அவுட்டு வெளியில் வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மேட்சும் வந்து ஒழுங்கா, கேரியரும் வந்து அதுக்கு மேலே வந்து பெருசாக வளர்ந்ததில்லை. அதுக்கப்புறம் அது அவர் மேலே வந்து பாலியல் புகாரதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணுறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஏகப்பட்ட ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, நிறைய அவருக்கும் தனியாக ஒரு உலக அளவில் வந்து பெரிய ஒரு ஃபேன்பேஸ் இருக்கு. நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம் இறுதி சுற்றுல வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க முகமது அலி அப்படின்னு. ஸோ அவருக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து மைக் டைசனை வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உலக அளவில் ஒரு பெரிய ஒரு ஃபேன்பேஸ் வச்சிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிறைய குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்படுது. அப்புறம் அவர் இந்த டோட்டல் பாக்ஸிங்கை விட்டு வெளியே வர வெளியில போறேன், இந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் விளையாடிட்டு நான் இந்த பாக்ஸிங்கை விட்டு ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் விளையாடுறாரு, அந்த மேட்ச்ல வந்து தோற்கிறாரு. ஒரு மேட்ச் லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்லேயும் அவர் தோற்கப்படுறாரு. அந்த தோற்கப்பட்டதுலேருந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு கேப்ல வந்து இந்த நவம்பர் 15 வந்து ஒரு மேட்ச், அதாவது வந்து மைக் டைசனுக்கும் யூடியூபர், அவரும் ஒரு யூடியூபர் தான், அவரோட ஆப்போசிட்டாக விளையாடுறது ஜாக் பால், அவரும் ஒரு யூடியூபர் தான். ஜாக் பால்ன்ற யூடியூபர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குத்துச்சண்டை பாக்ஸராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் யூடியூபரில் ஒரு பெரிய ஒரு
செலிபிரிட்டி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு த ஃபீல்டுக்கு வராரு மைக் டைசன் கூட சண்டை போகிறதுக்கு. ஸோ 27 வயசான மை ஜாக் பால் கூட 58 வயசான ஒரு மைக் டைசன் வந்து சண்டை போகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்படுது ஒரு டேட்டு. ஆக்சுவலாக வந்து ஜூலையில் இந்த மேட்ச் நடக்க வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் வந்து அல்சர் ஒரு உடம்புல ரிலேட்டடாக ஒரு மெடிக்கல் இஷ்யூனால வந்து இந்த மேட்ச் வந்து தள்ளி போடுது. ஸோ 58 வயசு அவரோட வயசில் பாதி கூட இல்லாத ஒரு சின்ன பையன் ஒரு 27 வயசு பையன் கூட வந்து ஒரு சண்டை போடுறாரு. இது வந்து இதுக்காகவே வந்து ஒரு ஃபுல் லைஃப் ஆகுது இந்த நவம்பர் 15 நடக்கிற ஒரு மேட்ச். அந்த மேட்ச் வந்து நடக்கப்படுது. அந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 8 சுற்றுன்னு சொல்றாங்க, ஒரு 8 ரவுண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 8 ரவுண்டு விளையாடுறாரு. அப்புறம் எல்லாரும் ஃபேன்ஸ் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி வந்து அந்த மேட்ச்ல வந்து மைக் டைசன் வந்து தோற்கப்படுறாரு. ஜாக் பால் வந்து மைக் டைசனை வந்து தோற்கடிக்கப்படுகிறார். ஒரு மனதா வந்து தோற்கடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் பாலோ வந்து அவரோட குரு ரேஞ்சுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப மரியாதை நிமித்தமா மேட்ச் லாஸ்ட்ல வந்து அவருக்கு மரியாதைலாம் செலுத்தி ஸோ ஜாக் பால் வந்து வின்னர் ஆகிறாரு. ஒரு பேஸ்மெண்ட் லெவல்ல வந்து மைக் டைசனை பத்தி தெரிஞ்சது வந்து இவ்வளோதான். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருந்தா எனக்கு தெரியாத ஒரு மெசேஜ் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து பாக்ஸிங் பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து ஜாக் பாலுக்கும் அப்புறம் மைக் டைசன் ஒரு வின்னருக்கும் ஒரு லூசருக்கும் வந்து எவ்வளோ சேலரி நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி தான் அந்த ஃபுல்லாக கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணால். பட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைக் டைசனை பற்றி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இதுக்கு முன்னாடி போனேன். ஸோ இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு கதை இருக்குது, பட் அதை சொல்ல வரல, நான் எப்படி அதை மேக் பண்ணுறதுன்னு ஒரு கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். மைக் டைசனுக்கு வந்து எவ்வளோ சேலரி இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமெண்ட்டாக இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா USD $20 million $20 million வந்து மைக் டைசனுக்கு வந்து இந்த மேட்ச்னால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, பட் சொல்லப்படுது ஒரு ஆள் இருக்கலாம், மேபி இருக்கலாம். இது வந்து இந்தியன் ரூபியில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 169 crore $20 million அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏற்ற நேரம் இருக்கும், ஸோ அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும், பட் அந்த ருப்பியில் இருக்கும். அப்ராக்சிமேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $20 million 169 crore இந்த மேட்ச்ல மைக் டைசன் விளையாடுறது தோற்கடிக்கப்பட்டவர் கொடுக்க தோற்கடிக்கப்பட்டவருக்கு வந்து கொடுக்குற ஒரு சேலரி அவருக்கு போன ஒரு இன்கம். ஜாக் பால் வந்து இவர் தான வின்னர், இவருக்கு வந்து எவ்வளவு கொடுப்பாங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அவருக்கு வந்து 20 million இவர் வந்து ஒரு டபுளாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா கரெக்ட், இவருக்கு வந்து அதே அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு $40 million USD படி யுனைடெட் ஸ்டேட் டாலர் படி வந்து பார்த்தீங்கன்னா $40 million வந்து கொடுக்கப்படுது. இதோட இந்தியன் கரன்சி படி எவ்வளோ ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 338 crore. ஸோ வின்னருக்கு வந்து 338 crore வந்து இந்த மேட்ச்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, இவ்வளோ ருபி தான் கொடுத்துருக்கு. இது வந்து இதுக்கும் மேலேயும் கொடுத்துருக்கலாம், இதுக்கும் கீழே கொடுத்துருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ரிலேட்டடாக வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும், பட் அப்ராக்சிமேட்டாக வந்து $40 million இதில் வந்து 338 crore கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து சீட்ஸ் யூஎஸ்ல வந்து அர்லிங்டன் அப்புறம் டெக்ஸாஸில் இருக்கிற ATT ஸ்டேடியம்ல வந்து டோட்டலாக வந்து 80,000 சீட்ஸ் இருக்கு. 80,000 சீட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் சீட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து $17 crore கிட்டத்தட்ட $2 million இந்த ஒரு $2 million வந்து எவ்வளோ ஒருத்தம் பார்த்தீங்கன்னா $17 crore ஒரு ஸ்பெஷல் சீட்டு வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து விற்கப்பட்டிருக்கு. அதையும் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. $20 crore கொடுத்து எதுக்கு இந்த ப்ரைஸ் வாங்கினால என்ன யூஸ், என்ன ஒரு பலன் இருக்கு, என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 points இருக்கு வந்து குடிச்சு வச்சிருக்கேன். ஒரு செவன் பாயிண்ட்டாக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சோஃபானா ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு சீட் இருக்கும், சோஃபாவில் ஒரு சீட் இருக்கும். ஸோ அது வந்து 6 meters ஸ்டேஜில் வந்து மேட்ச் நடக்குதுன்னா ஒரு நமக்கு முன்னாடி ஸ்டேஜ் மேட்ச் நடக்கல. ஸோ அதுலேருந்து ஒரு 6 meters அந்த ஒரு சீட் இருக்கும். அந்த ஒரு அவ்வளோ கிட்ட உட்காந்து நம்ம அந்த மேட்ச்சை பார்த்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெயிட் போடுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மைக் டைசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் பால் வந்து வெயிட் போடுவாங்களா. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட பக்கத்தில் வந்து நம்ம க்ளோஸில் வந்து நிச்சுக்கலாம், நிச்சு அவங்கள பார்க்கலாம். ஸோ சம்திங் நிச்சு அவங்க பக்கத்தில் வந்து நிச்சுக்கலாம். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ அவங்க ரூமுக்கு போயிட்டு நம்ம வந்து பர்சனலாக அவங்க ரூம்கிட்ட வந்து அவங்க ரூமில் போயிட்டு நாம் வந்து சந்திச்சுக்கலாம். ஃபோர்த் ஒன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஜில் ஏறி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அவங்ககிட்ட வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளவுஸ் போட்டு அவங்களோட பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குல்ல, அவங்களோட பாக்ஸிங் கிட் இருக்குல்ல, ஸோ அது வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சைனோட அவங்களோட ஆட்டோகிராஃப்னு சொல்லுவாங்களா,
ஸோ உங்களோட ஆட்டோகிராஃபோட நம்ம அந்த க்ளவுஸை வந்து நம்ம வாங்கிக்குவோம். ஃபைனல் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரெண்டு சீட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரோவில் மேட்ச் ஸ்டேஜ் இருக்குன்னா அதோட மேட்ச் நடக்கிற ஸ்டேடியமில் அதோட ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 சீட் உங்களுக்காக வந்து தனியாக அலாக்கட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து அந்த ஒரு 17 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு ஒர்த்தான ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சில அட்வான்டேஜ். இந்த டிக்கெட்டை வந்து வாங்கின கோடீஸ்வரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே அமெரிக்காவை சேர்ந்த டார்க்லோ டார்க்லா அப்படின்ற சட்ட நிறுவனத்தை சேர்ந்த சுரேஷ் டார்க் ஜாடே என்பவர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 17 கோடி ரூபா கொடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து வாங்கியிருக்காரு. டோட்டலாக வந்து 80,000 வந்து சீட்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த 80,000 ஒரு பர் சீட்டு வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா, ஒரு $55 $5,000 வரையும் ஒரு சீட்டுக்கோட ப்ரைஸ் வந்து. ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ், ஸோ அது கொஞ்சம் பேக்கப்பில் இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து $5,000 வரையும் டாலர்ஸ் வந்து இதுக்கான ஒரு சீட்டுக்கான ப்ரைஸை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 சீட்ஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு தலையை சுற்றுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் நான் வந்து இது கற்றுக்கிட்டேன். பாக்ஸிங் வேறு, கிக் பாக்ஸிங் வேறு, அதுக்கப்புறம் WWE அப்படின்ற ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாரையும். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோ பற்றி பார்க்கலாம்.